நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, நம் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். அதேமாரி வந்து என்னுடைய வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் வந்து என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதேமாரி வந்து குரூப் ஃபோர் ரிசல்ட்டை இன்னும் செக் பண்ணாதவங்க வந்து கண்டிப்பாக போயிட்டு உங்களுடைய மார்க்கு எவ்வளோ எடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் டேட் ஆஃப் பர்த்து கேப்சா என்ட்ரி பண்ணி அவங்களுடைய வெப்சைட்டில் வந்து பாருங்கள் நண்பர்களே. அதேமாதிரி வந்து நீங்கள் ரிசல்ட்டை செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்கோர் கார்டு வந்து ஓப்பன் ஆகும். அந்த ஸ்கோர் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பெண்கள், அதாவது பார்ட் ஏ பார்ட் பி, அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டின்னு வரும். அதேமாரி வந்து பார்ட் ஏ பார்ட் பி டோட்டல் மார்க்ஸ் ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நண்பர்களே, இந்த பார்ட் ஏல வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் தான் அடுத்து வந்து பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டுத்தையும் டோட்டல் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை செக் பண்ணுங்கள். அதேமாதிரி அந்த ஸ்கோர் கார்டில் வேறு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து கம்யூனிட்டி ரேங்க்கும் ஓவரால் ரேங்க்கும் போட்டிருப்பாங்க. நண்பர்களே, நீங்கள் கரெக்டாக போயிட்டு டிஎன்பிசி வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு செக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, ஓபிசி என்னுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து 165, சரிங்களா? ஃபீமேல் வந்து 160. அடுத்து பிஎஸ் டைம் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஒரு 5 க்வெஸ்சன் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிசின்னு சொல்லும்போது கண்டிப்பாக 161, இது மேலுக்கு, சரிங்களா? அடுத்து வந்து ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 159. அடுத்து பிஎஸ்டிஎம்னு சொல்லும்போது மைனஸ் 4 மார்க் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம்ம, அதாவது பிசி முஸ்லீம்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும். நண்பர்களே, இது வந்து பார்த்திங்கன்னா மேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 154. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் அப்படின்னு சொல்லும்போது 152. அடுத்து பிஎஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் 4 க்வெஸ்சன் வந்து குறைதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5 எம்பிசி, கண்டிப்பாக எம்பிசின்னு சொல்லும்போது 155. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலுக்கு வந்து 152, ஃபீமேலுக்கு வந்து 152. இது வந்து பிஎஸ்டிஎம் அப்படின்னு சொல்லும்போது மைனஸ் 6 மார்க்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி ஷெட்யூல் காஸ்ட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா 153, யார் மேலுக்கு வந்து 153, ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150, ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150. அதேமாதிரி வந்து பிஎஸ்டிஎம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மைனஸ் 10 க்வெஸ்சனு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி, இதில் வந்து எஸ்இஏ இருக்காங்க இல்லையா, எஸ்இஏன்னு சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம சொன்னேன், அதாவது எஸ்சிக்கு சொன்னேன், அதே கட் ஆஃப், சரிங்களா? நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க. அடுத்து வந்து எஸ்டி, எஸ்டின்னு சொல்லும்போது கண்டிப்பாக 145 நான் சொல்கிறேன், 145. அடுத்து வந்து ஃபீமேலுக்கு வந்து பார்த்தோன்னா 140, ஃபீமேலுக்கு வந்து 140, பிஎஸ்டிஎம் -15. நண்பர்களே, நல்லா கவனிங்க. முழுக்க இது வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் ஒரு கட் ஆஃப் தான், சரியா? அதாவது ஆஃப்டர் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒரு தோராயமாக எதிர்பார்க்கப்படும் கட் ஆஃப் மதிப்பெண்கள், சரிங்களா? இன்னொன்று வந்து நான் எண்ணிக்கையில் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வினாக்களின் எண்ணிக்கையை தான் எடுத்துக்கணும், வினாக்களின் எண்ணிக்கை தான் எடுத்துக்கணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே மார்க்ஸ் வருமா அப்படின்லாம் நீங்கள் வந்து எதிர்பார்க்கக்கூடாது. கண்டிப்பாக இது முழுக்க வந்து ஒரு தோராயமான ஒரு தேர்வு கட் ஆஃப் மதிப்பெண்கள், டிஎன்பிசி குரூப் ஒன்னுடைய தேர்வு கட் ஆஃப் மதிப்பெண்கள் தான்.
ஸோ நீங்கள் வந்து இந்த லெவலில் இருந்தீங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு தோராயமாக சொல்கிறேன், அவ்வளோதான். அதேமாதிரி நண்பர்களே, நேற்று கூட பாருங்கள், டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வில் வந்து முறைகேடு, அதாவது சமீபத்தில் நடைபெற்ற நவம்பர் மாதம் நடைபெற்ற என்ன எக்ஸாம், நம்ம லேண்டு நில அளவில் அந்த எக்ஸாம் நடந்திருக்கு. அதில் ஒரே இன்ஸ்டியூட்டஸ் தான் ஒரு 700 மேற்பட்ட நபர்கள் வந்து தேர்ச்சி பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது மட்டும் இல்லாத கடந்த 2017 ஆண்டு குரு ஃபோர் தேர்வில் ராமநாதபுரத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட முதல் 100 இடத்துல வந்து பார்த்தோன்னா ஒரே இன்ஸ்டியூட்டை சேர்ந்த நபர்கள் மட்டுமே இருந்தனர். இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த டிஎன்பிசி குரு ஃபோர் அந்த தேர்வு எழுதலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி தேர்வர்கள் வந்து கண்டிப்பாக வந்து நினைத்து கொண்டு இருக்கின்றனர். ஏன்னா வந்து இந்தளவுக்கு உண்மையான ஒரு வாய்ப்புகள் இல்லாமல் போகுது, படிக்கிற உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லையே அப்படின்ற மாதிரி வந்து தேர்வர்கள் வந்து எண்ணி பார்க்கின்றனர். கண்டிப்பாக அரசாங்கம் நமக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லலாம். இந்த போக்கு இந்த நில அலுவலர் முறைகேடில் வந்து பார்த்திங்கன்னா யார் தவறு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி டிஎன்பிசியும் சரி அரசும் சரி நமக்கு ஒரு நல்ல முடிவை வந்து கொடுப்பாங்க, நீங்கள் நம்பலாம். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா படிக்க ஆரம்பிச்சுருங்க, ஏன்னா டைம் வந்து இல்லை. ஏன்னா வந்து எல்லோரும் நம்ம இந்த ரிசல்ட்டை தான் எதிர்பார்த்துருந்தோம், குரூப் ஃபோர் ரிசல்ட்டை. இப்போ ரிசல்ட்டும் வந்துடுச்சு, இதேமாரி அதற்கான ஓரளவுக்கு உங்களுக்கு மார்க்கும் தெரியும், நீங்கள் செலக்ட் ஆவீங்களா ஆக மாட்டீங்களான்னு தெரியும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு நீங்கள் நம்ம என்ன சார் பண்ணணும் அடுத்து, இல்லை எனக்கு வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போலேருந்து என்ன பண்ணுங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிருங்க நண்பர்களே. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா தயவுசெய்து சொல்கிறேன், நம்மளுடைய வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஏன்னா அப்போ தான் நான் எனக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும், நாங்களும் வந்து என்ன பண்ணுவோம், டிஎன்பிசி சம்மந்தமான அனைத்து செய்திகளை அப்டேட்டு செகண்டில் என்ன அப்டேட்டு வருது, சும்மா வந்து தோராயணமாக வந்து நேற்று போட்ட நியூஸ் இன்றைக்கி போட்ட நியூஸ்லாம் போட மாட்டோம், அப்டேட்டில் என்ன நியூஸ் இருக்குது. இப்போ இதே வேலையை நாங்கள் டிவி மற்ற விஷயங்கள் மீடியாக்கள்லாம் வந்து பார்த்து என்னென்ன அப்டேட் இருக்கோ எல்லாத்தையும் வந்து உடனுக்குடன் வந்து நான் உங்களுக்கு வந்து வந்து பப்ளிஷ் பண்ணிடுறேன், சரிங்களா? நீங்கள் அதால் வந்து எனக்கு என்னுடைய வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். நண்பர்களே படிங்க படிங்க, ஏன்னா வந்து காலங்கள் குறைவாக உள்ளது. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.